காவல்துறையினர் குறித்து அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் மாரிதாஸ் மதுரையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர், இவனை கூட்டுன்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊத்தி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க ரெண்டு அடி அடிச்சு கூட்டுன்னு போங்க சார். நமக்காக அம்பட்டுப்பள்ளும் வெயில காத்து கிடக்குறாங்களே. சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமானவர் மாரிதாஸ். என்ன என்ன சிரிக்கிற என்ன? போர்டை வைத்து என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். ஒவ்வொரு சம்பவங்களையும் தனக்கு தோன்றியவாறு விளக்குவதில் வல்லவர். இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கியா, நானே கூட நம்பி இருப்பேன். தேசபக்தி என்ற பெயரில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வருபவர் என்பதால் இவரது வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது வைரல் ஆகும். மோடியின் ஆதரவாளராக அறியப்படும் மாரிதாஸ். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பலர் மீதும் சொல்லி பிரச்சனையில் சிக்கிக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டிருப்பவர். இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இதையடுத்து சூர்யா நகரில் உள்ள மாரிதாஸ் வீட்டிற்கு விசாரணைக்காக சென்றோம். எங்களை பார்த்ததும் என்ன விஷயம் சார் என்றார். உங்களை விசாரிக்க வந்துள்ளோம் என்றோம். சரி வந்து விடுகிறேன் என கூறிய மாரிதாஸ் வீட்டுக்குள்ளேயே சென்று திடீரென அறையை பூட்டிக் கொண்டார். இப்போது மாரிதாசிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ரொம்ப வருத்தமான ஒரு காலகட்டம் அது, ரொம்ப மனக்குமுறலான ஒரு காலகட்டமா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச ஒரு விளக்கண்ணன், விளக்கேத்தி வச்ச ஒரு அண்ணன் ரொம்ப லந்து பண்ற. நீ இன்னைக்கு கைதா இருக்கிற அப்படிங்கிற செய்தி கேட்டு ரூம் போட்டு அழுகலாம்னு யோசிச்சேன். பட் ரூம் போற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படிங்கறதுனால இந்த இடத்துல உட்காந்து கருத்துக்களை வெளியிடும் மாரிதாஸ் அது பிரச்சனையாகும் என்று தெரிந்ததும் அதனை உடனே சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கி விடுவதும் தொடர்கதையாக இருக்கிறது என சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுகிறது. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? யார் தப்பு செஞ்சாலும் சட்டை பிடிச்சு கழுவி விட்டுறோம்ல. பிஜேபி மட்டும் இதுவரை கேட்டது இல்லையா? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். எங்க அண்ணன், அதாவது பொய் என்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்நாளில் உச்சரிக்காத ஒரே ஒரு ஒற்றை மனிதர். இது ரொம்ப ஓவர் டோஸாவுல இருக்கு. உலக மகா உத்தமன் யோக்கிய எங்க அண்ணன் மட்டும்தான். சரி சரி சரி, அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. இங்க வா. அவர் ஏன் தெரியுமா மாரிதாசன் மூலம் பேர் வந்துச்சு? எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? அவர் வந்து ஒரு முள்ள மாதிரி. என்னமா சின்ன பழம் சிட்டு அசிங்க போட்டு வர கிட்ட வந்து பேசாதே. முல்லை மாதிரி, முல்லை என்றால் முல்லை போன்ற பற்களை உடைய ஒரு மாரிதாஸ் அவர். அப்படி சொல்லு. மாறி மாறி பேச மாட்டாப்ல, எல்லாரும் மாறியும் ஒரே மாதிரிதான் பேசுவாப்ல. எல்லாரும் மாறி நினைச்சீங்களா எங்க என்ன மாறிய? அவர் வேற மாறிங்க. என்ன கலாய்க்கிறது உனக்கு பொழப்பா போச்சு. எவனாவது விவசாயிகளுக்கு எதிரா பேசுவானா? யோசிச்சு பாருங்க. போறதுங்கிற எவனா இருந்தாலும் கண்டிப்பா விவசாயிகளை எதிர்த்து பேச மாட்டாங்க. முட்டாள், அடிமுட்டாள்னு சொல்லுவோம்ல, அவனே பேச மாட்டானா பாத்துக்கீங்களேன். ஆனா எங்க என்ன பேசுவாரு?
அருமையான ஒரு புலனாய்வு புலிய இப்ப இழந்திருக்காங்க அப்படிங்கறத உண்மை. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன். தெரியாம தான் கேக்குறேன், எங்க அண்ணன் ஏதோ ஏப்ப சாப்பையா அவர் ஒரு தனி ஆளாக நிற்கிறார் என்கிற ஒரே காரணத்துலதான் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க அண்ணனை. ஈஸியா கைய வச்சு விட்டீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்களது அண்ணன் எச்சு ராஜா உன்னை அரெஸ்ட் பண்ணி பாருங்க பாப்போம். எங்க அண்ணன் எஸ்பி சேகர் கூட தான் இருக்காரு. தொங்கு சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.